சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள பிரபல தனியார் உணவகத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. இன்று காலை உணவகத்தில் வழக்கமான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் சமையலறையின் சிமினியில் இருந்து புகை வெளியாகி ராட்சத இரும்பு பைப்பில் தீப்பிடித்துள்ளது. இதனால் அங்கிருந்த வாடிக்கையாளர்களும் ஊழியர்களும் அலறியடித்து ஓட்டம் பிடித்துள்ளனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சிறையில் செல்போன் பயன்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கிலிருந்து முருகனை விடுதலை செய்து வேலூர் மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வேலூர் ஆண்கள் சிறையில் உள்ள முருகன் கடந்த 2020 வெளிநாட்டில் உள்ள உறவினர்களிடம் செல்போன் மூலம் வீடியோ கால் பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அருண்குமார் அரசு தரப்பிலிருந்து போதிய ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை என கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டாா்.